ஹே ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு தான். இங்கேயும் ஆடியோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க 5-50%. ஸோ இங்கேயும் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ செக்ஷன் தான். ஸோ பட்டு சாரீ செக்ஷனுக்கு போயிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கேயும் வந்து 1+1 போட்டிருந்தாங்க. ஸோ பை ஒன் கெட் ஒன், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2150 போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து கலர் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேரியாகவும் உங்களுக்கு 1+1 போட்டிருந்தாங்க. அங்கங்கே போட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லா சாரீஸும் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சில செலக்டிவான சாரீஸ் மட்டும் 1+1 போட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சாரீஸ் பார்த்தோன்னோ அதை அதோடைய ரேட் ப்ரைஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது கூட அழகாக தான் இருக்கு. நீ சொன்ன கலர் தான் ரெட்டு, இது கூட நல்லா தான் இருக்கு. அதிலே வந்து ரெட்டு வருதான்றி பிடிச்சிருக்கு. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, விண்டோ ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து டோர் ஸ்க்ரீன் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்துருந்தோம். இது ப்ரைஸ் வந்து 261. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு, ரெண்டே ரெண்டு கலர் தான் இருந்துச்சு, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து கிங் சைஸு, ப்ரைஸ் வந்து அபோவ் கிட்ட வந்து 1000 மேலே வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது வர்த் இல்லை, அதனால் நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லாம் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரெய்னி டே ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, ப்ரைஸ் வாரியாகவும் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் உங்களுக்கு தெரியற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. நல்ல கலர் கலராக இருந்துச்சுங்க. பட் என்னென்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நடுவில் என்னோட சிஸ்டர் வந்து அவங்க பொண்ணுக்கு வாங்கின ஸ்லிப்பர் காமிச்சிட்ருக்காங்க, இது ஓகேவானிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேக்கப் பாக்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து வாங்கி ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க போல. ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சில பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் மிரரோடு உங்களுக்கு வந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், சும்மா செம கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணோன்னு தெரியல. இது கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு கலரு நேரில். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் வந்து ஸ்லிப்பர் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர் கிடச்சி வச்சு ஸோ அதையும் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பிரீஃப் கேஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி பிரீஃப் கேஸ் நான் பார்த்ததில்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீஃப் கேஸ், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ்லாம் போய் பார்த்துட்ருந்தோம். நான் சொன்ன மாதிரி ஜெயச்சந்திரனில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரைஸு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. இந்த நார்மல் ஸ்லிப்பருக்கெலாம் 400 கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜெயச்சந்திரனில் செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி, ரொம்ப கிளச் மாதிரி டைப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 1500 மாதிரி வந்திருந்தது. இந்த கிளச் வந்து 1000 கிட்ட வந்திருந்தது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜுவல் பவுச் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது பாக்ஸு, இது வந்து பவுச் மாடலில் இருந்தது. இதுலேயுமே வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்தது, ஒன்றுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஷியஸான பவுச்சஸ்ஸாக இருக்குது, குட்டி பவுச்சு, அதுக்கப்புறம் பெரிய பவுச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு இதிலே வந்து செக்ஷன் செக்ஷனாக உங்களுக்கு ஜுவல்ஸ் வச்சுட்டு எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி உங்களுக்கு வந்து பவுச் மாதிரி உள்ளே வந்து ஒரு செக்ஷன் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஒரு பேக்கு, இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி ஆகிடுது. ஸோ இது ஒரு காம்பேக்டாக நம்ம எதாவது ட்ராவல் பண்ணும் போது உள்ளே வச்சுட்டு எதாவது திங்ஸ் அங்கே வாங்கினோம்னா நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பிங்க் கலரில். ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்தோம். ஆடியோ ஆஃபர்ஸ் அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் வந்து பேண்ட்ரியில் போயிட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இதேமாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.